நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய நலமான வணக்கங்கள். பொதுவாகவே சில வகையான மூலிகைகளை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம் தமிழ் சமூகத்தில் மிக மிகுதியாக நாம் பார்க்கிறோம். நம்மில் சில பேர் அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத உணர்ந்து சாப்பிடுறோம். நம்மில் சில பேர் நம்முடைய பாரம்பரியமாக என்னுடைய பாட்டியார் சொன்னது அவர்களுக்கு அவர்களுடைய பாட்டியார் சொன்னதுன்னு தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். மஞ்சள், பூண்டு, வெங்காயம், இது பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சமையலில் பயன்படுத்துவதற்கான காரணம் மருத்துவ ரீதியான காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரம்பரியமாக இதை இவ்வாறு செய்யும்போது நமக்கு நல்லது நடக்கும், நல்லது கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு ஒரு அழகான ஒரு கூட்டு மருந்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், இந்த மூன்று பொருட்கள் நமக்கே தெரியும். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் நம்மிடையே ரொம்ப பிரசித்தமான ஒன்று. ஒவ்வொன்றும் அரைத்து சலித்து எடுத்த சூரணம் சம அளவு, அதாவது நேரடியாக வெந்தயம் 50 கிராம் போடாமல் வெந்தயத்தை எடுத்து நல்லா உலர வைத்து மிக்சரில் போட்டு நல்லா மைய அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை துணியில் இட்டு நன்றாக சலித்து எடுக்கக்கூடிய அந்த அழகான சாஃப்ட் பவுடர். நீங்கள் ஒரு 100 கிராம் வெந்தயம் எடுத்து அரைச்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 கிராம் இந்த வெந்தய பொடி கிடைக்கிறத பார்க்கலாம். அதே போல் கருஞ்சீரகம், அதே போல் ஓமம், இந்த மூன்றையும் சமமளவு அரைத்து எடுத்து சலித்து சேர்ந்த சூரணத்தை ஒன்றாக கலந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்துனே நான் சொல்லுவேன். நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, இது எப்படி வந்து ஒரு காயகல்ப மருந்தாகும், இதை சாப்பிட்றதுனால எனக்கு என்ன நல்ல பலன் கிடைக்கும்? முதலாவது நல்ல பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை நீக்குவதற்கு இதைவிட சிறந்த மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாக மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு இன்றைக்கி சாப்பிட்ற மருந்துகளால் நமக்கு ஒரு பெரிய சைட் எஃபெக்ட் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று, மோஷன் ஒரு நாளைக்கு 5-6 முறை தொலதொலன்னு போக ஆரம்பிக்கும், இல்லை நமக்கு மோஷனே போகாது, இல்லை மோஷன் ரொம்ப இருகலாக போகும். ஒரு பக்கம் லாக்ஸேட்டிவ் குறைவாக சாப்பிட்டா மலம் போகலங்கிற ஒரு கவலை, ஒரு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டாலும் நிறைய லூஸ் மோஷனாக போகுதுங்கிற ஒரு கவலை. ஸோ இந்த ரெண்டு கவலையும் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் காலை எழுந்த உடனேயே வெறும் மலம் மட்டும் கழியாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேற உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்தாக இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அரைத்த கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூரணத்தை சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் 1 டேபிள்ஸ்பூன், 5 கிராம் இது மூணையும் சேர்த்த சூரணத்தை கலந்து, ஒவ்வொன்றும் 5 கிராம் எடுக்கக்கூடாது, இந்த மூணையும் சம அளவு எடுத்து கலந்து வச்சுட்டு அந்த பொடியை 5 கிராம் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும்போது அடுத்த 1/2 ஹவரில் மோஷன் போகிறது மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்க கேஸ் எல்லாம் கிளியர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இன்றைக்கு வயிறு உப்புசமும் ஜீரணமின்மையும் வயிற்றில் அதிகமான அமிலத்தன்மையும் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமாக பார்க்குறோம். மருந்துகளுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு பசிக்கிறதுக்காகவே தினமும் மருந்து சேர்க்கக்கூடியது, இன்றைக்கு காலையில் எழுந்த உடனேயே ஒரு மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு பசி எடுக்குது, இந்த மாதிரி சிரமங்கள் நிறைய நம்ம அனுபவிக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்க கூட காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயத்தை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே வயிற்றில் இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த, வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டாவது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, உடல் எடை எனக்கு குறையலை, எப்பொழுதுமே என்னோடய தொப்பை பெருசாக இருக்குது, என்னோடக்கு நான் வந்து சாப்பிட்றது இத்தனைக்கும் 2 இட்லி தான் சாப்பிட்றேன், எனக்கு எதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் உணவில் அதிகமான நாட்டமோ அல்லது எடை கூடக்கூடிய அளவுக்கு என்னுடைய உணவு முறையும் நிச்சயமாக கிடையாது சார், ஆனாலும் எனக்கு உடல் எடை ஒரு சிரமமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடல் எடையை குறைப்பதற்கும் உடல் எடை குறையும் போது உடலுடைய உருவ அமைப்பு மாறாமல் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னா நிச்சயமாக நம்ம இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அரைத்த சூரணத்தை நம்ம சொல்ல முடியும். மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற சவாலாக இருக்கிறத பார்க்குறோம்.
மாதவிளக்கை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை இட்டால் மட்டும்தான் மாதவிளக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சில குடும்பங்களில் இந்த மாதவிலக்கு ஏற்படுகிறதா இல்லையான்றதை பற்றி கூட யாரும் கவலைப்படாத ஒரு நிலை இருக்கிறத பார்க்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளாக கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை மாற்றி நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு விகிதத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தய சூர்ணத்தை நம்ம சொல்ல முடியும். தினசரி காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா சுகரோட ஸ்பைக்ஸ்ன்னு சொல்வோம். இன்றைக்கு காலையில் பார்க்கும்போது 100 இருக்கக்கூடிய சர்க்கரை காலை உணவுக்கு பிறகு 300 போகிறதை பார்ப்போம். ஐயோ 300 ஆயிடுச்சே, மருந்துகளோ ஊசிகளோ இட்டு அதை குறைக்கிறோன்னா திடீர்னு பார்த்தா 11 மணிக்கு 60 போய் நின்று லோ சுகர் ஆகிறத பார்க்க முடியும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயுடைய மாற்று விகிதம் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தைகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். ஜுவனைல் டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் அதே போல் இன்றைக்கு போஸ்ட் ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு கருக்காலம் முடிந்த பிறகும் குறையாத சர்க்கரை நோயாக இருக்கக்கூடிய கெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்லையும் இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறத பார்க்குறோம். இதையும் மாற்றுவதற்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்தாக, அதாவது சர்க்கரை நோயை குறைப்பதற்கு அல்ல, சர்க்கரை நோயில் ஏற்படுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் ஸ்பைக்ஸையும் மாற்றுவதற்கு இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்புன்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி ஒரு ஆரோக்கியத்தன்மை கொடுக்கறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கு எப்படி மலச்சிக்கல் நம்மில் அனைவருக்கும் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறதோ அதே போல் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு சிரமம் என்னென்னா தலைமுடி கொட்டுது. இன்றைக்கி காலையிலிருந்து இரவு வரை பார்க்கும்போது வீடு முழுவதும் தலைமுடி கொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிரமத்தில் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதைவிட முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு சிரமம் இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய சிரமம். இரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணம் நம்ம உணவில் இரத்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாமல் இருப்பது கிடையாது. ஆனால் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் கிரகிக்க முடியாமல் சிரமப்படுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்குறத பார்க்குறோம். இந்த பாதிப்பை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தய சூர்ணத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் சேர்த்து அரைத்த சூர்ணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி இரவின் நம்ம சாப்பிடும்போது இரத்த சோகை சார்ந்த சிரமங்களும் தலைமுடி கொட்டுதல் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாறுதல் அடைகிறத நம்ம பார்க்கலாம். 60 வயதுக்கு மேலே நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு சிரமம் என்னென்னா இரவு நேரங்களில் 4 முறை 5 முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். சிறுநீர் ரொம்ப அவசரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுகிடுவென்று நம்ம ஓடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிறுநீர் கழிக்க முயற்சி செய்யும்போது சொட்டு சொட்டாக 4 சொட்டுக்கள் மட்டும் வந்து சிறுநீர் நின்று போய் விடுவதை பார்க்கிறோம். சரி, சிறுநீர் கழித்து முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம வந்து படுக்கிறோன்னா மீண்டும் ஒரு முறை அதே அழுத்தம் அதே சிரமம் மீண்டும் கழிப்பறைக்கு ஓடக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி சிரமங்களை மாற்ற வேண்டும், இந்த மாதிரி சிரமங்களை நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இது மூன்றும் சேர்ந்த சூரணம் தான். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இந்த சூரணத்தை காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு எடுத்து வெந்நீரோடு நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாகவே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்களுக்கு மாத விளக்குக்கு பிறகு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு சிரமம் சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாமல் ஏற்படுகின்ற ஒரு சிரமம். எப்பொழுதுமே உடலில் வந்து ஏதோ ஒரு தும்மனாக சிறுநீர் கசியுது, குனிந்து வேலை செஞ்சால் சிறுநீர் கசியுது, தரையில் உட்கார்ந்தால் சிறுநீர் கசிந்து விடுகிறது, பெருங்குடலை அழுத்தி கர்ப்பப்பையை அழுத்தி சிறுகுடலை அழுத்தி செய்யக்கூடிய எந்த வேலையும் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு சிரமத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த சிரமத்தை மாற்றுவதற்கு குறிப்பாக மெனோபாஸ்க்கு பிறகு அல்லது கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த ஒரு கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம்.
இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது மூன்றும் சேர்த்து அரைத்த சூரணம் ஒரு 2 கிராம் அளவு எடுத்து காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளைன்னு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது படிப்படியாக நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான காயகல்ப மருந்தாகவே இதை சொல்லலாம். ஒரு நோய்க்கான மருந்தாக இதை நம்ம யாரும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு காலை எழுந்துக்கும் போதே நம்ம ஏதாவது ஒரு காஃபி டீன்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு உற்சாகமானத்தை சாப்பிட்றோம். அந்த காஃபி டீ குடிக்கிறதுனால ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தினசரி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காஃபி டீ குடிக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாற்றி நம்ம வந்து ரொம்ப இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் சார்ந்த விஷயங்களை ஒரு தீநீராகவே காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குறைவது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் அடைந்து நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்லஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.